அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்த நண்பர்களே துருக்கி உஸ்மானிய ஹிலாஃபத்தை பற்றி ஏராளமான பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்பது பதிவுகள் ஒரு தொடராகவே நம்ம வந்து அது போட்டிருக்கோம் நம்ம அளவுக்கு தமிழில் அதை பற்றி அதிகமாக பேசினவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய அதிகமான பதிவுகள் வந்து நீங்கள் அதில் பார்க்க முடியும் நீங்கள் தமிழில் நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்க அப்படின்னாலே வந்து அந்த உஸ்மானியா ஹிலாஃபத்தை அந்த ஓட்டமேனை பற்றி நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்மளுடைய வீடியோக்கள் தான் முன்னணியில் வந்து நிற்கும் அந்த அளவுக்கு வந்து இதை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் ஆனால் ஒன்பது பதிவுகளுக்கு அப்புறம் அது என்னவோ தெரியல சரியா ஒன்பது மாதங்கள் கொஞ்சம் இடைவேளை தேவைப்பட்டது அது சில வேலை அது அதிகமாக இருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பதிவு சம்பந்தமான ஒரு விஷயம் அந்த இன அழிப்பு ஆட்டோமேன்கள் செய்த அந்த மிகப்பெரிய இன அழிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் இன அழிப்பு செய்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆர்மீனிய மக்கள் இந்த ஆர்மீனிய மக்கள் மீது பெரிய அளவில் அவர்கள் செய்த அந்த ஒரு கொடூரமான நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா அது வரலாற்று பக்கங்களில் நம்ம வந்து மறக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது உஸ்மானிய ஹிலாஃபத்தை பற்றி பேசுறதுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்குது குறைந்த அளவே தீமைகள் இருக்குது ஆனால் அந்த தீமையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கொடூரமான விஷயம்தான் அவர்கள் ஆர்மீனியர்கள் மீது செய்த அந்த மிகப்பெரிய அந்த ஜெனோசிட் அப்படிங்கிற அந்த இன அழிப்பு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக உஸ்மானிய ஹிலாபத் சம்மந்தமான பதிவுகள் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாலே மாற்று மத சகோதரர்கள் வந்து கமெண்ட்ல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த உஸ்மானியர்கள் செய்த அந்த துருக்கி செய்த இந்த அப்பட்டமான ஒரு பயங்கரமான மனித படுகொலையை பற்றி நீங்கள் பேசுவீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க இவர் வந்து பேச மாட்டாரு என்ன இவர் வந்துட்டு இவங்களுக்கு ஆதரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் நினச்சிக்குவாங்க நம்ம ஏன் இத்தனை பகுதி போட்டும் ஒரு இடத்துல கூட அதை நம்ம பேசலை அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு காலகட்டமாக நம்ம பேசிக்கிட்டு வந்திருந்தோம் அப்போ அந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய அவசியமே இழல ஆனால் இப்பொழுது நம்ம கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு அப்போ இந்த இடத்துல தான் இது மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை பற்றி தான் அப்போ நம்ம வந்து பேசுவோம் அப்போ இனப்படுகொலை எப்படி நடந்தது ஏன் நடந்ததுங்கிறத வந்து நாம் வந்து பார்ப்போம் பொதுவாக இந்த இனப்படுகொலை அப்படின்னு வரும்பொழுது அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இனப்படுகொலை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இனப்படுகொலை அப்படிங்கிறது குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஒரு பிராந்தியத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி அதாவது ஏதாவது ஒரு தனித்த அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மக்களை அழிப்பதற்கு பேர் தான் இன அழைப்பு அதை யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா அரசு தான் செய்யும் இன்னும் அழிப்பு அப்படிங்கிறதே அரசால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம்தானே தவிர தனிப்பட்ட ஒரு இயக்கமோ குழுக்களோ அல்லது எந்த ஒரு மனிதரோ வந்து இதை வந்து செய்ய முடியாது வரலாற்று பக்கங்கள் முழுக்க அதாவது இந்த மனித குலத்தின் வரலாற்று பக்கங்கள் முழுக்க இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது ரொம்பவே காணப்படுது இந்த உலகத்துடைய முதல் இனப்படுகொலை எங்கே நடந்தது யார் இதை நடத்துனாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈஜிப்தில் தான் முதல் முறையாக இந்த இனப்படுகொலை நடந்தது இதை செய்தது பரோவா மன்னர்கள் ஃப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் தான் மிகப்பெரிய அளவில் இஸ்ரவேலர்களை கொன்று குவித்தான் அவர்கள் வளரவே கூடாது அவர்களுடைய வம்சம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தோட பிறகு ஆண் குழந்தைகளை எல்லாம் அவன் அறுத்தான் புராணும் பைபிளும் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லும் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உலகத்துடைய முதல் இனப்படுகொலை அதுதான் ஆனா அந்த இனப்படுகொலை தொடங்கும் பொழுதே இறைவன் களத்திற்கு வந்ததை நம்ம வந்து பார்ப்போம் உடனடியாக இ மூசா அலி சலாம் அவர்களை அந்த மக்களுக்கு ஆதரவாக இறைவன் அனுப்பி வைத்து பிற்பாடு அந்த மக்களை அந்த கொடூர மன்னனிடமிருந்து மீட்டெடுத்து அதன் பிறகு அவர்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யம் கொடுத்து அவர்கள் உலகத்திலேயே மேம்பட்ட ஒரு மக்களாக இறைவன் அந்த இஸ்ரவேலர்களை ஆக்கியதை நாம் வேதத்தில் தெளிவாக காண முடியும் ஆக இறைவனே வெறுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த இன அழிப்பு அப்படிங்கிறது போர்க்களத்தில் கூட பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இறைவன் பல விஷயங்களை மன்னிக்கிற இறைவன் ஆனால் ஒரு இனத்தை முழுமையாக அழித்தொழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மட்டும் அதை இறைவன் எங்கேயுமே ஏற்றுக்கொள்வது கிடையாது இன அழைப்பு செய்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக அவர்களின் மீது கொண்ட ஒரு பொறாமையும் பயமும் தான் அரசாங்கமே தன்னுடைய குடிமக்களாக இருந்தாலும் அந்த இன அழைப்பை செய்கிறதுக்கு வந்து அவங்க வந்து தயாராகி வர்றாங்க அந்த இஸ்ரவேலர்கள் கூட அவங்க கொள்றதுக்கு காரணம் என்ன இஜிப்தியர்கள் வந்து கொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அவர்களிடம் இருந்த அந்த தனித்த மொழியாற்றலும் தனித்த வேதமும் அவர்களிடம் இருந்து அசைக்க முடியாத ஓரிரை கொள்கையும் இவர்களை பயமுறுத்தியது தவிர இவங்க இந்த இஸ்ரவேலர்கள் வந்து எவ்வளோ பெரிய மன்னன் அந்த உலகத்திலேயே அன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசு எஜிப்து தான் அந்த எஜிப்து தேசத்து மன்னனை கடவுளாகவே நினைத்து கொண்டிருந்த அந்த எஜிப்தியர்களுக்கு மத்தியில் இவங்களும் அங்கே குடிமக்களாக தான் இருக்கிறாங்க அந்த நாட்டு குடிமக்களாக சம உரிமை பெற்றவர்களாக தான் இருந்தாங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த அரசனை இவர்கள் ஒருபோதும் கடவுளாக ஏற்று அவனுடைய பாதத்தில் இவர்கள் விழவே இல்லை இதெல்லாம் தான் அவங்கள வந்து கோவப்படுத்துச்சு அதே சமயம் சந்தேகத்தோடவே அந்த மக்களை பார்க்கவும் வச்சுரு அப்போ இதோடைய உச்சம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மக்களை முழுமையாக அழித்தொழிக்கிறதுக்கான ஒரு ஒரு நிலையை வந்து அவங்க வந்து தேட வேண்டியது இருந்தது இந்த உஸ்மானியர்கள் ஆர்மீனியர்களை வந்து அழிப்பு செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எப்படி அந்த மக்களை தனிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா குரான்ல இறைவன் என்ன மாதிரியான திட்டங்களை வந்து இந்த பரோ மன்னர்கள் கையாண்டார்களோ அதே திட்டத்தை இவர்கள் கையாண்டதை மிக தெளிவாகவே பார்க்க முடியும் முதல்ல ஆர்மீனியர்கள் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆர்மீனியர்களில் பெரும்பான்மையானவர்கள் அறுதி பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் இந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் அவங்களாவே விரும்பித்தான் வந்து சேர்ந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா துருக்கி உஸ்மானிய கலாபத்தை எழுச்சி பெற்ற காலகட்டத்தில் உலகம் முழுக்க மன்னராட்சி இவர்களும் மன்னராட்சி தான் ஆனால் ஓரளவுக்காவது அங்கே வந்து இஸ்லாமிய சட்டம் அமுல்படுத்தப்பட்டு வந்ததினால அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இவர்கள் விதிக்கும் வரிகள் மிக 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 குறைவாக இருந்தது மற்றவங்க விதித்த வரிக்கும் இவங்கள் விதிக்கக்கூடிய அந்த வரிக்கும் வித்தியாசம் இருக்குது சூரியன் உதயத்திலிருந்து இரவு வரைக்கும் உழைப்பாங்க மற்ற நாடுகளில் மக்கள் ஏன்னா அவர்களுக்கு வர வருமானத்தில் பெரும்பகுதி வரியாக கட்ட வேண்டியிருக்கு அப்போ க வயிற்றுக்காவது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா நேரம் காலம் பார்க்காம உழை உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து அவர்களுக்கு இருந்தது ஆனால் உஸ்மானிய அரசு என்ன மாதிரியான திட்டங்களை கையாண்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க வந்து வட்டியை ஒரே அடியாக ஒதுக்கி தள்ளிட்டாங்க ஏன்னா இறைவன் வந்து ஹுரான் இதை ஹராம் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிறதுனால அப்படி ஒதுக்கி தள்ளுனா அவங்க இவங்க வரியை கூட எப்படி விதிச்சாங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொன்னாக்கா மக்களுடைய நிகர வருமானத்தில் வெறுமனே இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே வரிகள் விதிக்கப்பட்டு இருந்தது மற்ற இடங்களில் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அப்படின்னு தொடர்ந்து வரி வேட்டை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இது வந்துட்டு பல மடங்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருந்ததுனால மக்கள் உஸ்மானியர்களை அதிகம் நேசித்தார்கள் எங்கள் தேசத்துக்கு வாருங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதின ஐரோப்பிய மக்கள் உண்டு அப்படியெல்லாம் நடந்ததுனால தான் உஸ்மானியர்களுடைய எல்லை பெரிய அளவில் விரிவானது அப்போ ஆர்மீனியர்களும் அப்படித்தான் வந்து சேர்ந்தாங்க ஆனால் பிற்பாடு ஒரு காலகட்டத்தில் துருக்கியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த பதினெட்டாவது நூற்றாண்டில் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி துருக்கியில் தொடங்கிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா ஐரோப்பா வந்து கல்வியில் மிகப்பெரிய மேன்மை நிலையை அடைஞ்சு அவர்களிடம் தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் தொழில் புரட்சி வெடிச்சு செதறது அப்படியே ஜெட்டு வேகத்தில் எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் உலக நாடுகள் முழுக்க அவங்க வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்திலேயும் மேன்மைப்பட்ட மக்களாகவும் அதே சமயம் அவங்க அவங்ககிட்ட ஒரு புது சிந்தனையும் வருது ஜனநாயகம் அப்படிங்கிற சிந்தனை எல்லா இடங்கள்லையும் மன்னராட்சி காலியாகிட்டே இருக்கு ஜனநாயக சிந்தனை மேலே போது அந்த தாக்கம் ஐரோப்பாவை சேர்ந்த இந்த ஆர்மீனிய மக்களுக்கும் வந்து சேருது

சேர்ந்த அதே சமயம் துருக்கி வசம் இருந்தாலும் ஆர்மீனியா அசர்பைஜான் மாதிரியான நாடுகளுக்குள்ள இந்த கல்வி புரட்சி வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கிற மக்கள் வந்து குறிப்பாக அந்த கிறிஸ்தவர்கள் வந்து பெரிய லெவலில் கல்வி கற்று ஒரு பெரிய வேலை வாய்ப்பு நிலைக்கு வந்து அவங்க கொண்டே இருக்கிறாங்க அவங்கள ஒப்பிடும்போது துருக்கியவர்களுடைய நிலை வந்து கொஞ்சம் தாழ்ந்ததாகவே இருக்குது இது ஒரு தாழ்வு மனப்பான்மையே துருக்கியர்கிட்ட உருவாகுது இவங்க கிட்டே இப்போ வெறுமனே ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் இருக்குது ஆனால் இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஆர்மீனியா மக்கள்கிட்ட இருக்கிறத இவங்க வந்து பார்க்குறாங்க அதனால் ஆர்மீனிய பக்கலை பார்க்கும்பொழுது இவர்களுக்கு பயமும் பொறாமையும் வந்து சேருது இதுதான் ஆரம்ப புள்ளி அப்போ இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஜனநாயகத்தையும் விரும்பக்கூடிய மக்களாக இவர்கள் மாறும் பொழுது நம்மளை நாமளே ஆண்டு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த மக்களுக்குள்ள வரும் பொழுது அது சம்பந்தமான முன்னெடுப்பும் நடக்கும் பொழுது பிரச்சனை பயங்கரமா வெடிச்சு செது ஆர்மீனியாவை இழக்க விரும்பாத உஸ்மானிய சாம்ராஜ்யம் எந்த நிலைக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறார்கள் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா இன அழிப்புக்கான வேலையை வந்து அவங்க துவங்குறாங்க இன அழிப்பு அப்படின்னு சொல்லும் போது எடுத்த வந்து ஒன்றும் செஞ்சிட முடியாது முதல்ல பெரும்பான்மை மக்கள் கிட்ட அந்த சிறுபான்மை மக்களை வந்து பிரிக்கணும் அவர்களை வந்து தனித்து அடையாளம் காட்டணும் இவர்கள் அந்த மொழி பேசக்கூடியவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய மதம் இவர்களுடைய மொழி அங்கே இருக்கிற நாட்டோட தொடர்பு கொண்டதாக இருக்குது அதனால இவங்க அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க இவங்க வந்து நம்ம நாட்டுக்கு துரோகிய துரோகியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற பிரச்சாரங்கள் எல்லாமே முன்னெடுக்கப்படுது பொதுவாகவே இன அழிப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் குரானில் இறைவனும் அந்த பரவா மன்னர்கள் செய்த குறிப்பாக அந்த ஃப்ரௌன் மன்னன் செய்த அந்த இன அழைப்புக்கான முதல் முன்னெடுப்பை வந்து குரானில் ரொம்ப அழகாக எல்லா சுபத்தால் சொல்கிறத நம்ம அவ்வளோ தெளிவாக பார்க்க முடியும் என்ன அப்படின்னு சொன்னாக்க அவன் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே தன்னுடைய மக்களையே தன்னுடைய மக்கள்லருந்தே அவன் இஸ்ரவீலர்களை பிரித்ததை குரான் அழகாவே சொல்லுது பிரிக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது நீ இந்த மொழியை பேசுகிறவன் நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் எங்களுக்குள்ளே நீ வந்து ஈடு வரமாட்டேங்கிற உன்னுடைய கலாச்சாரமே வேறையா இருக்கு அப்படின்னு அவனை தனித்து அடையாளம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்போ தொடர்ந்து வந்துட்டு ஆர்மீனியர்களை தனியாகவே அடையாளம் படுத்து இந்த துருகி உரு துருக்கி உஸ்மானியர்கள் வந்து மிக தெளிவான அந்த முடிவை எடுத்துட்டாங்க ரகசியமான முறையில் நம்ம வந்து இன அழைப்பு செய்யணுங்கிற அந்த முடிவை வந்து எடுத்து விட்டு இவர்களை வந்து தனித்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க உன்னுடைய மதம் கிறிஸ்தவமாக இருக்குது நீ இந்த மொழி பேசக்கூடியவனாக இருக்க நீ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்க அவங்களுடைய கல்வியை நீ படிக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயமெல்லாம் சொல்லி அந்த மக்களை பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து முதல்ல பிரித்து அந்த மக்கள் மீது எடுக்கப்படக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை எல்லாமே இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் அங்க பொது கருத்தாகவே உருவாக்குறாங்க எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா நாம் வந்து ஆர்மீனிய மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த சமயத்தில் என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒரு துல்லியமான திட்டம் வகுத்துட்டு இப்போ அந்த மக்களை வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்பொழுது அப்போ கூட பாருங்கள் அந்த மக்கள் வந்து உஸ்மானியர்கள் மேலே தான் பற்றோடு இருக்கிறாங்க அந்த மக்கள் தனிப்பட்ட முறையில் கல்வி கற்கிறாங்க அவங்க பெரிய வளர்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மக்களை வந்து மிக அழகாக திறமையாக இந்த உஸ்மானியர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் நிலைமை எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த மக்கள் வந்து நமக்கு வேண்டாம் அவங்கள பார்த்தாலே ஒரு பறாமையாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில்

பிடுங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதற்கு பிறகுதான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது வருஷம்தான் அந்த இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு கொடூரம் ஆர்மீனியர்கள் மேல அவிழ்த்து விடப்பட்டுச்சு அப்ப அந்த துருக்கியுடைய சுல்தானா இருந்தவர் தான் சுல்தான் வஹீதுதீன் அப்படிங்கிறவர் அவர்தான் அந்த பயங்கரமான விஷயத்தை கட்டவிழ்த்து விட்டார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்புகள் எல்லாம் முற்றாக பறிக்கப்பட்டு அவர்களுடைய கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுத்த எல்லா சலுகைகளும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த மக்களின் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த இருந்து அந்த மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் வெளியே போகும்போது சுட்டு கொல்லப்பட்டார்கள் பட்டினியா சாகடிக்கப்பட்டாங்க கான்ஸ்டான்டினோபலில் குடியிருந்த அந்த ஆர்மீனிய மக்களை அங்கேருந்து அதாவது பூர்வீகமாகவே அந்த பூமி அவங்களுக்கு மாறிடுச்சு ஆனால் அங்கேருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா விரட்டி அடிக்கப்பட்டு சிரியாவுக்கு நாங்கள் உங்களை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்கள் ரெண்டு பக்கமும் அவங்கள தப்பிக்க விடாமல் செஞ்சு அவங்கள கூட்டுக்கிட்டு போனாங்க சரி நம்ம பாதுகாப்புக்காக தான் இவங்க வர்றாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த மக்கள் வந்து போனாங்க ஆனால் போகிற வழியில தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அந்த மக்களுக்கு தண்ணி கூட இவங்க கொடுக்கலை சாப்பாடும் கொடுக்கலை அப்போ அந்த மக்களுக்கு அப்போதான் உண்மை புரிஞ்சுது இவங்க நம்மளை வேற எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க வழியிலேயே அந்த மக்களை சாக விட்டாங்க உணவு தண்ணீர் எதுவுமே கொடுக்காம இது போக அந்த ஆர்மீனிய நாட்டு அழகிய பெண்கள் அந்த உஸ்மானிய ராணுவத்தினரால் மிக கடுமையான முறையில் கற்பழிக்கப்பட்டாங்க பயங்கரமா அதாவது இந்த நாசி படைகள் ஹிட்லருடைய நாசி படைகள் எந்த அளவுக்கு அந்த யூத பெண்களை கடுமையான முறையில் பாலியல் வல் வன்புணர்வு செஞ்சதோ அந்த மாதிரி செஞ்சு ஒரு படி இவங்க மேலேயே போயிட்டாங்க ஏன்னா யூதருடைய படைகளாவது அந்த பெண்களை அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் கொன்றுவிடும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த உஸ்மானிய ராணுவம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பெண்களை அனுப்பி வேற வச்சாங்க நாலா பக்கமும் அனுப்பி வச்சாங்க மிக கொடூரமான செயல்கள்லாம் அங்கே நடந்தது அதுக்கப்புறம் அந்த பெண்கள் வந்து கொல்லப்பட்டாங்க வரலாற்று பக்கங்களில் இது ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து மறுத்தரவே முடியாது அப்போ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஓட்டமன் சாம்ராஜ்யத்தில் இருக்கவே பயந்து போன ஆர்மீனியர்கள் ஐரோப்பா முழுக்க செதறினாங்க யூதர்கள் எப்படி எல்லா இடங்கள்லையும் செதறி போனாங்களோ அந்த மாதிரி ஆர்மீனியர்களும் செதறி போனார்கள் அதனால தான் இந்த ஆர்மீனியர்கள் ஐரோப்பா முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த உஸ்மானியர்களால் பயந்து போய் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்களுடைய உடமைகளை கூட விட்டுட்டு சொத்துக்களை கூட அப்படி அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து ஐரோப்பா முழுக்க பரவி போனாங்க இதுதான் வரலாறு இது போக அவர்கள் கான்ஸ்டான்டினோபுல்லேருந்து விரட்டப்பட்ட அந்த ஆர்மீனியர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அங்கிருந்து துருக்கியர்கள் தங்களுடைய சொத்துக்களாக பங்கிட்டு கொண்டார்கள் ஆக இந்த இன அழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க கான்ஸ்டான்டினோபல்ல இருந்து சிரியாவை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த மக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தில இருந்து ஏழரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது இது போக மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பதினைந்து லட்சம் வரையில் அந்த மக்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது இது வந்து எல்லாமே ஒரு கணிப்பு தான் அதாவது இனப்படுகொலையை பொறுத்த வரைக்கும் தான் அதோடைய புள்ளி விவரத்தை காட்டணும் ஆனால் இங்கே சில காரணங்களால் இந்த புள்ளி விவரங்களும் மறைக்கப்படும் அதனால் ஒரு கணிப்பு மட்டுமே நம்மளால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதில் ஒரு இன்னொரு விஷயம் க என்ன அப்படின்னு சொன்னாக்கா இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடத்தினது யாரு உஸ்மானிய இராணுவம் இந்த உஸ்மானிய இராணுவம் அப்படிங்கிறது மூன்று கண்டங்களையும் கட்டி ஆண்ட அதே சமயம் ஒரு புனித பட்டம் கட்டிக்கொண்ட ஒரு இராணுவம் முஸ்லிம்களுக்கு நாங்கள் தான் துணை நாங்கள் வந்து இறைவனின் படைகள் அப்படின்னு சொல்லி கொண்ட இந்த இராணுவம் இதோடைய தலைமையாக இருக்கக்கூடிய சுல்தான் தன்னைத்தானே கலிஃபாவாக அறிவித்துக் கொள்பவர் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் இணைந்த ஒரு தலைமையாக முஸ்லிம்களின் பாதுகாவலராக உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களுடைய பாதுகாவலரே இவருதான் ஆக இந்த புனித பட்டம் கட்டி கொண்டிருந்த இவர்கள் செய்த இந்த கொடூரமான செயல்தான் இந்த இன அழிப்பு இது முதல்ல நமக்கு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு செயல் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் முழுக்க ஏன் இதை கண்டுக்காம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா உண்மை என்னன்னா அது முதல் உலக போர் காலகட்டம் அந்த போர் கடைசி பகுதியில் தான் இந்த விஷயமே நடந்தது அப்படி நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த போருடைய தாக்கம் ஐரோப்பா முழுக்க படுபயங்கரமா இருந்தது ஏன்னா ஐரோப்பால நடந்த போர் தான் அது அது உலக போர்னு நம்ம சொன்னாலும் கூட ஐரோப்பியர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிட்டு கொண்டாங்க அந்த ஒரு பகுதியில் தான் அது நடந்துச்சு மற்ற இடங்கள்ல பெருசா அதோடைய தாக்கம் கிடையாது அப்ப அந்த ஐரோப்பா முழுக்க சின்ன பொழுது இந்த ஐரோப்பா தன்னை மேலெழுச்சி கொள்வதற்காக தன்னை மீட்டு கொள்வதற்காக தன்னுடைய கவனத்தை முழுக்க முழுக்க தங்களுடைய நாடுகள்லேயே அப்படியே குவிச்சுக்கிட்டாங்க தோத்து போன நாடுகள்கிட்ட நஷ்ட ஈடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது யாருமே இந்த மக்களை கண்டுக்கலை அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட இந்த துருக்கி உஸ்மானியர்கள் மிக கொடூரமான அந்த பாதகத்தை அரங்கேற்றினார்கள் என்ன காரணம் சொன்னாலும் இதை நாம் வந்து நியாயப்படுத்தவே முடியாது இவர்கள் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுக்காகவும் இவர்கள் வந்துட்டு ஆர்மீனியர்கள் அப்படிங்கிறதுக்காகவும் இவர்கள் நல்ல கல்வி கற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறதுக்காகவும் இவர்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள் இதில் வந்து நமக்கு டவுட்டே வேண்டாம் ஆகையினால அவ்வளவு பெரிய ஒரு பேரரசு புனித பட்டம் பூட்டி கொண்ட ஒரு பேரரசு இது போன்ற பாதகமான செயலில் இறங்கியது அப்படிங்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான வசம்தான் ஆனால் இறைவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் இவர்கள் செய்த இந்த படுபாதகமான செயலை விரும்பாத இறைவன் வரலாற்று பக்கங்களில் அந்த உஸ்மானியர்களை முற்றும் அப்படின்னு போட்டு முடிச்சு வச்சுட்டான் இப்போ குரான்லேயே வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் யார் ஒரு ஆன்மாவை கொள்கிறாரோ அவர் உலகில் இருக்கும் அத்தனை மக்களையும் கொன்றவர் போல் ஆவார் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான் இறைவன் உயிர்களை புனிதமாக்கி இருக்கிறான் அதை நீங்கள் கொல்ல கூடாது அப்படின்னு இறைவன் மிக தெளிவாக தடுத்திருந்தும் கூட அப்பாவிகளை கொள்வதற்கு ஒரு நாட்டின் அரசாங்கத்திற்கு கூட எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு குரான்ல இறைவன் மிக அழகாக தெளிவாக உறுதியாக சொல்லி இருந்தும் அந்த இஸ்லாத்தின் பிரதிநிதித்துவத்தை தன்கிட்ட கொண்ட அந்த ஆட்டோமேன் சாம்ராஜ்யம் இந்த அளவுக்கு செய்த அட்டொழியும் அந்த சாம்ராஜ்யத்தையே இறைவன் வரலாற்றிலிருந்து தூக்கிவிட்டான் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் நடந்த இந்த இனப்படுகொலை இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் கூட இந்த பேரரசால பிடிக்க முடியல இறைவன் அவர்களை இந்த வரலாற்று பக்கங்களிலிருந்தே முடித்து விட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் இறைவனுக்கு மிகப்பெரிய கோபம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் அதனுடைய விலையை தான் உஸ்மானியர்கள் அன்று கொடுத்தார்கள் சரி அதற்கு பிறகு என்ன ஆனது அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு இனப்படுகொலை அங்கே வந்து இவ்வளோ பயங்கரமான ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த உலக நாடுகளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்து மிக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு துருக்கி மீது பல நடவடிக்கைகள் எடுத்தார்கள் நஷ்ட கேட்கும் பொழுது துருக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது இனப்படுகொலை கிடையாது எங்களை வந்து வஞ்சிக்க நினைத்தவர்களைத்தான் நாங்கள் பதிலுக்கு தண்டித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க இன்னி வரைக்கும் துருக்கி அந்த இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது இனப்படுகொலை அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை இன்னிக்கும் ஆர்மீனியா துருக்கிய வந்து நிர்பந்தம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்க ஏத்துக்கல அப்படி ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா துருக்கி அவங்களுக்கு நஷ்ட கொடுக்கணும் முடிஞ்சா மாசம் மாசம் கூட கொடுக்கணும் அதுதான் சட்டம் ஐநா சபனியோட அந்த சட்டம் அதனாலேயே துருக்கி பயந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த ஜனநாயக நவீன துருக்கி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது இனப்படுகொலை இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கொண்டே இருக்கிறாங்க ஆக இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது அப்போ மட்டும்தான் நடந்ததா அன்னைக்கு வந்து நபி காலத்தில் அன்றைக்கி வந்து இஜிப்தில் நபி காலத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் அந்த ஆர்மீனியாவில் நடந்தது தான் இனப்படுகொலையா அப்படின்னா அப்படி கிடையாது இடையில ஏராளமான இனப்படுகொலைகள் நடந்திருக்கு அதை தாண்டியும் இந் இனப்படுகொலைகள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய முதல் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லும்போது ஆர்மீனியாவுடைய அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டது தான் அதை செய்தவர்கள் துருக்கி உஸ்மானியர்கள் அப்படிங்கிற இடத்துல நமக்கு கருத்து கிடையாது அதுக்கப்புறம் உகாண்டாவில் ருவாண்டாவில் மியன்மரில் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது நிச்சயமாக தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற இடத்துல கருத்து கிடையாது இந்த இனப்படுகொலையை தாண்டி அந்த துருக்கியில் என்ன நடந்தது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது உலக நாடுகளின் நிர்பந்தம் அவர்களை எந்த அளவிற்கு மாற்றியது அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இறுதி பதிவை நாம் நெருங்கிவிட்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வர்காத்தி